ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் துதி இயேசுக்கே நேரம் என்கிற நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் சொல்வோமா வல்லவரே நல்லவரே. எல்லாம் அப்படியே கைகளை தட்டி மறுபடியுமாய் தூய ஆவியே எங்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளராக இருக்கிறார். துணையின்றி கிடக்கிற உன் வாழ்க்கைக்கு துணையாய் அவர் ஒருவரே ஆளுகை செய்ய முடியும். அந்த தெய்வத்தை கைகளை தட்டி மறுபடியுமாய் தூய ஆவியே துணையாளரே என்று சத்தமாய் பாடி உங்கள் வீட்டுக்குள்ள இருந்தே நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்கள். நிச்சயம் ஒரு உயர்வை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் சொல்வோமா நல்லவரே வல்லவரே. கைகளை தட்டி வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா ஆனல் மூட்டும் சொல்வோமா ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் ராஜா அனல் மூட்டும் ஐயா ஆனல் மூட்டும் தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. என்னோடு இணைந்து சொல்லுவோம் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் ஏசையா வல்லவரே நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனையின் மகிமைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை தொற்று நீர் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எல்லாரும் வேலையை முடித்துவிட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை களைப்போடு பார்த்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தெய்வம். என் மகனே மகளே எல்லாம் வேலையை செய்து சோர்ந்து போய் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஐ வில் கிவ் மை ரெஸ்ட், நான் என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு தருகிறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசையா 60வது அதிகாரம்
அதனுடைய 14வது வசனத்தை ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்ல சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேச போகிறார். அந்த வசனத்தை நாம் அந்த ஸ்கிரீனில் வரும் நீங்கள் படியுங்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. என் மகனே மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பிசாசானவன் கடன் பிரச்சனையினாலே ஒடுக்கி வேதனைப்படுத்திருக்கலாம். சரீரத்தில் வியாதிகளை அனுப்பி நீ பலவீனம் அடைந்து உன்னை சத்ரு அப்படியே ஒடுக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்னும் என் வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ சோர்ந்து போய் ஒடுக்கப்பட்ட மகனாக மகளாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் எழும்பி என்னை அதிகாரிகள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவேளை சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றாயா? என் மகனே, என் அன்பு மகளே, சொந்த பந்தங்களே உன்னை ஒருவேளை ஒடுக்கி அவமானப்படுத்தி உன்னை அசட்டை பண்ணிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் போதகர் லியோ நெல்சன் மூலமாக இந்த டிவி வழியாய் உன்னோடு பேசுகிறார், உன்னை ஒடுக்கினவர்கள் மத்திலே உன்னை நான் உயர்த்த போகிறேன், நீ தலை குனிந்த இடத்திலே உன் தலையை உயர்த்தப்பட போகிறேன், அவமானப்பட்ட இடத்துல உன் கொம்பை உயர்த்த போகிறேன், எந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் இழந்து போய் ஒடுக்கப்பட்டு பயந்து வாழ்ந்தாயோ அந்த வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். I will change all your debits. I will change your all curses. ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையிலே மாற்றி உன் ஒடுக்கத்தை நீக்கி ஆசீர்வதிக்க போகிறேன். யாத்திராகமத்திலே 1வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினான். தேவன் தம்முடைய ஜனங்களை விட்டாரா? அல்ல. அன்றைக்கு தலைவன் மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை தன்னை ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு மீட்பை உண்டாக்கினான். யோசேப்பு என்கின்ற பக்தனை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், வாலிப பருவத்தில் சிறு பிரியாயத்தில் தகப்பனுக்கு பிரியமாய் நடந்தவன். வேதம் சொல்கிறது, என் அன்பு மகனே மகளே, அவனை அவனுடைய சகோதரர்கள் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லி, சொந்த குடும்பமே அவனை பகைத்தது என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்திலே 5-8 வாசிக்கும் பொழுது நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். மகனே மகளே, இன்றைக்கு தேவன் யோசேப்பு அவ்வளவு ஒடுக்கப்பட்டான், தரிசனம் கிடைத்தது, அந்த தரிசனத்தின் நிமித்தம் சொந்த சகோதரர்கள் விரோதமாக எழுப்பினார்கள், ஆனால் இந்த யோசேப்பை குழியில் தள்ளினார்கள், அடிமைத்தனமாக இஸ்மவேலனிடத்தில் விற்று போட்டார்கள், ஆனால் யோசேப்பை கர்த்தர் விட்டாரா? எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் உயர்த்தப்பட்டானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் தேசத்தில் அவனை அதிபதியாய் மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடத்தால், வியாதியால், சாபத்தால், பிரச்சனையால், போராட்டத்தால், நிந்தையால், அவமானத்தால், கண்ணீரால், துன்பத்தால், ஓ பலவிதமான போராட்டத்தால் நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம். இன்றிரவு கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் மாற்றி அவன் தலையை உயர்த்தினவர் இன்று இரவு உன்னை உயர்த்த போகிறார். யாரெல்லாம் ஒடுக்கினார்கள், எந்த நபர்கள் உன்னை ஒடுக்கினார்கள், அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். மகனே மகளே, மனுஷனை நம்பாதே, எந்த ஒரு காரியத்தையும் தேடி ஆங்காங்கே அலைந்து ஓடாதே, இயேசுவை விசுவாசி. ஒருவேளை டிவியை தான் நீ பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் டிவியில் வருகிற வார்த்தை வல்லமை உள்ளது, சத்தியமானது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன் வாழ்க்கையில் பலிக்கும். நான் ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போகிறார். நீங்க இந்த ஜபம் நடக்கிற நேரத்துல என்னோடு இணைந்து ஒருமனமாய் ஜெபியுங்கள். உங்களுடைய நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எனக்கு எழுதுங்கள். நிச்சயம் இன்னும் அநேக அற்புதத்தை ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒடுக்கின இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன், அசட்டை பண்ணின மக்களுக்கு முன்பாக அவர்களே உன் பக்கத்தில் வருவார்கள். என் அன்பு மகளே, இது நிச்சயம் நிறைவேறப் போகிறது. என் அன்பு மகனே, இது அப்படியே நடக்க போகிறது. சில ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஊழியக்காரன் தானே அற்பமா நினைச்சு ஓரங்கட்டலாம், அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஊழியக்காரனே, உனக்கும் வார்த்தை வருகிறது, நம்பு.
இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடித்து ஜெபம் பண்ணு, ஒரு பெரிய மேன்மை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். என்னோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கட்டாயம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ மாண்பு மிக்கவரே, பரிசுத்தம் உள்ள தெய்வமே, ஒடுக்கின ஜனத்திற்கு விடுதலையை தந்து கொம்பை உயர்த்துகிறவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா, அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு இன்று இரவு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் விசுவாசத்தோடு சாட்சிகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் நீர் அற்புதங்களை செய்கிறவர். யூ ஆர் எ மிராக்கிள் வர்க்கிங் காட். நீர் அந்த அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்து சாட்சியா நிற்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். என்னிடத்தில் நீங்கள் கடிதம் மூலமாய், இமெயில் மூலமாய், டெலிபோன் மூலமாக ஒருவேளை நீங்கள் எழுத மறவாதிருங்கள், எனக்கு எழுதுங்கள். நிச்சயம் நாங்கள் கர்த்தரை உங்களோடு சேர்ந்து துதிப்போம். அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் உன் காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவுடைய தரிசனத்தின்படி துதி இயேசுவுக்கே என்கின்ற பத்திரிகை சில ஆண்டுகளாக தேவனுடைய கிருபையினாலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் இந்த பத்திரிகை சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு மகனே, மகளே, இந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் இப்பொழுதே ஸ்கிரீனில் பார்க்கிற அந்த முகவரியிலே நீங்கள் உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இமெயில் மூலமாக எழுதி அனுப்புங்கள். அந்த செல்போன் நம்பர்ஸை பார்த்து அதிலேயும் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். இது சாதாரண பத்திரிகை அல்ல, தீர்க்க தரிசன செய்தி நிறைந்த அற்புதமான வார்த்தை. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சாட்சியை மட்டும் சொல்லுகிறேன். ஈரோடு பகுதியிலே ஒரு சகோதரி கடன் பிரச்சனையினாலே தவிக்கப்பட்டு பெரிய போராட்டத்துக்குள்ளே இருந்து திருச்செங்கோடு என்ற இடத்துல அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் மதிய வேளையில் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கதவையெல்லாம் அடைத்து கொண்டு அந்த மின் விசிறியிலே ஒரு பெரிய புடவையை கட்டி தூக்கு போட்டு கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சென்றார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம், அவருடைய கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டார்கள். சரி, சாக போறோம், கடைசியை யார் என்று பார்த்து விட்டு செல்லலாம் என்று அந்த கதவை திறக்க போன மகள் திறந்த உடனே போஸ்ட்மேன் வந்து இந்த துதியேசுக்கே பத்திரிகையை கொடுக்கிறார். அதை வாங்கி சரி சாகத்தான் போறோமே, கடைசியா இந்த பத்திரிகை படிச்சுட்டு சாவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நினைத்த அந்த மகள் உள்ளே பத்திரிகை படிக்க 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 தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன பெரிய மாற்றம் பாருங்கள். தற்கொலைக்கு போனவர்கள், நாம் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேணும்? இந்த மகா பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் விடுவிப்பாரே. இந்த பத்திரிகை இத்தனை தெளிவாய் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறதே, தற்கொலை வேண்டாம் என்று தற்கொலை முயற்சியை தவிர்த்து விட்டு இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகளே, இந்த பத்திரிகை வேண்டும் என்றால் துதி இயேசுக்கே அற்புதமான பத்திரிகை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் இந்த பத்திரிகை ஊழியத்திற்கென்று உங்களுடைய ஜபத்தினால், உங்களுடைய காணிக்கைகளினால் எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள். பரலோகத்தில் மிகுந்த பலனை கொடுப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வைக்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வைக்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கும் மற்றும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்தின் 3வது செவ்வாய்க்கிழமை 12 மணி நேர சங்கிலி ஜபம் நடைபெறுகிறது மற்றும் 5வது வெள்ளிக்கிழமை இரவு ஜபம் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி பாஸ்டர் எஸ் லியோ நெல்சன், துதி இயேசுவுக்கே ஊழியங்கள், நம்பர் 642 அண்ணா சாலை, சர்ச் பார்க் கான்வென்ட் எதிரில், 1000 விளக்கு, சென்னை 600
0006 ஜெப உதவிக்கு 8939992677 மற்றும் 9941027280